ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியாக்ஷன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பமி சுகைல் அவங்கள எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ, சுகைல் விலாகர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கப்பல்ஸ், ராமன் ஜானோ, பிம்பாம் எம்ஓபி, அப்புறம் இப்போது இவங்க பார்த்திங்கன்னா சுகைல் விலாகர். இப்போ ஃபஸ்ட்டு சைபர் தமிழா அப்படிங்கிற ஒரு டெக் சேனலை ஆரம்பித்து தன்னோட உழைப்புனாலே இவ்வளோ தூரம் வந்திருக்கவர்னு ஆர்ஜே சார் அவர் வீடியோலேயே சொல்லியிருப்பார். அவரை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்லாம் நிறைய இது சொல்லி ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து நாலு நாள் முன்னாடி அவரோட பூனை, அதாவது கப்பல்ஸ் சேனல் வச்சிருந்தாலே ஒரு பெட் வளர்க்கணும்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது போல் யூடியூப்பில். பிம்பாம் பார்த்திங்க ஒரு டாக் வச்சுருக்காங்க, ராமன் ஜானு அவங்க ஒரு டாக் வச்சுருக்காங்க, அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பூனை வச்சுருக்காங்க, அது பேர் நிக்கி. ஸோ நிக்கி நாலு நாள் முன்னாடி தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ, பமி கிரைட் ஐம் ஆல்சோ கிரைட் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ எல்லோரும் பதட்டப்பட்டாங்க, அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் குரூப் இருக்குது, எஸ்பி கேங் அப்படின்னா சுஹைல் பமி கேங் அப்படின்னு எஸ்பிஎன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க வந்து போய் கமெண்ட் பண்ணாங்க, கிடச்சிரும் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் விசித்திரமாலாம் கமெண்ட் பண்ணாங்க, எனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக போச்சு, ஏன்னா நான் சாப்பிடவே இல்லை, இது நிக்கி காணும்னதும் கண்டிப்பாக கிடச்சிரும் கவலைப்படாதீங்க, யாரா நீங்கள் அப்படின்லாம் அந்தளவுக்கு கமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி என்னடா நீ பேச போகிற, அடுத்தவங்களுக்குள்ள குச்சியை நுழைச்சி பார்க்குறது தான் வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இல்லையா. கிரிட்டிசிசம்ங்கிறது ஒரு நல்ல விதமாக, அதாவது நம்மளை ஏமாத்துறவங்க ஒருத்தங்க, அவங்கள நம்ம பேசுகிறது தப்பு இல்லைல்ல. ஸோ ரெண்டு நாள் கழிச்சு அவங்க என்ன சொன்னாங்க, நிக்கி கிடச்சிட்டா, ஏய் ஃபவுண்டு நிக்கி ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்பாட்டட் பண்ணியிருக்கேன், அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்ன இருந்துச்சுன்னா, நிக்கி வந்து காணாம போச்சு. எப்படி காணாமல் போச்சுன்னா, அது நிறைய காரணங்கள் இருக்கலாம், அவங்க வெடி வெடித்தாங்க அதில் பயந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் காமிச்சாங்க. எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் ஒரே ஒரு டவுட்டு, சில சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் டேட்டு டைமு மென்ஷன் ஆகிருக்கும், ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் எதுவுமே இல்லை, நிக்கி இப்படி ஓடுற அந்த இது மட்டும்தான் தெரிஞ்சது. அது எனக்கு ஒரு டவுட், என்னடா சிசிடிவி ஃபுட்டேஜ்னால் இந்த டைம் இந்த டேட் இருக்கும் ஆனால் அதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அடுத்தது அவங்க வந்து ஒரு பூனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர், அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டார். கிடைச்சதும் அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருந்தார், அண்ட் யூடியூப்பில் சொல்லியிருந்தப்போ கமெண்ட்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப அசிங்கமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. அதாவது இந்த பூனை செத்துருக்கும், பூனை வந்து அடிபட்டு போயிருக்கும், பூனை நாய் தின்னுருக்கும், என்கிட்ட கிடச்சா சூப் வச்சு குடிச்சிடும் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் சொன்னாங்க. அது ரொம்ப தவறான, ஒரு பெட் வளர்க்குறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும், அதை நான் அஃபண்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எதாவது நாளும் சொல்லிட்டு போகிறோம், ஆனால் ஆசபாசத்தோடு ஒரு பெட்டை வளர்க்குறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப தவறு, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது லுச்சாத்திரமான ஒரு இது. ஆனால் அந்த பெட்டை வச்சு இப்படி ஏமாற்றலாமா, அதாவது காணா போயிட்டுன்னு சொல்லி அது பீப்புளோட எமோஷனல், நம்மளாம் தமிழர்கள், ஸோ உடனே எமோஷ்னல் ஆயிரும். அதனால எமோஷ்னல்லையே நம்ம அதை பார்ப்போம், ஐயோ காணா போச்ச பூனை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம். பூனையாக இருந்தாலும் நம்மளோட ஒன்றாயிட்டுன்னா நம்மளை போல ஒருத்தர் தான், அவங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, அது பூனை இல்லை எங்களோட குழந்தை, எங்களோட மொத குழந்தை நிக்கி அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது பிடிக்கும், நிக்கி தான் ஃபேவரட். அதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நிக்கிக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் ஒரு குழந்தை, இப்போது உங்களோட குழந்தை ஒன்று காணாமல் போகுதுன்னு வைங்களேன், சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேன், இப்படி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறதா என்னோடய கேள்வி. ஒரு குழந்தை காணாமல் போச்சு தேடிக்கிட்டு இருக்கோம், இங்கே பாருங்கள் என் குழந்தைய காணும் அப்படின்னு வீடியோ போடுவீங்களா? அப்போயே இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுல, அது ஒரு அனிமல் தானே அப்படிங்கிற உங்களோட இது இதாகுது இல்லை. நான் அந்த கமெண்ட் பண்ணவன்களெல்லாம் தப்பாக தான் பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஒரு பூனை அவ்வளோ, அது ஒரு செல்லமாக வளர்த்தப்பட்டு அவ்வளோ கேவலமாக சொல்ல, அது எனக்கு புரியலை. ஆனால் இப்படி நீங்கள் பண்ணது, அதாவது ஒரு காணாமல் போச்சு நிக்கி, ஸோ தேடிக்கிட்டு இருக்கோம், கிடச்சதுக்கப்புறம் நிக்கி இப்படி காணாமல் போயிட்டா, இப்போ தான் கிடச்சா அப்படின்னு சொல்லு, அது காணாமல் போனதுக்கு ஒரு விளாகு, கிடச்சதுக்கப்புறம் ஒரு விளாகு, அதுவும் என்ன கிடச்சதுக்கப்புறம் வீடியோ முடிக்கிறப்ப இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னென்ன நியாயம். அதோட அந்த கமெண்ட்லாம் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி கேட்டை பற்றி ரொம்ப தப்பாக பேசினாங்க, செத்துருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதில் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒழிச்சு வைப்பீங்களா, நீங்களே கண்டுபிடிப்பீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை என்ன நீங்கள் எதுவுமே சொல்லலை, அதை ஒரு கமெண்டாவது நீங்கள் சொல்லியிருந்தா நான்லாம் ஒழிச்சு வைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்ன ப்ரோ நீங்களே மறைச்சி வச்சுட்டு, அது சில பேர் இந்த இவங்களே பாம்பு வைப்பாங்களோ இவங்களே எடுப்பாங்களோ அப்படின்னு ரகுவரன் சொல்லுவார்ல முதல்வரில், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கெட்டு இருக்கட்டும், சரி காணாமல் போயிட்டு, காணாமல் போயிட்டு கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம், நிக்கிக்கு வாழ்த்துக்கள். ஸோ நிக்கிக்காண்டி ப்ரே பண்ண அவங்க எஸ்பி குரூப்ஸ் எஸ்பிஎன்ஸ் அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து பமி சுகைல் அவங்களோட விளாக் வந்து ஒரு அன்பாக்சிங் டியூட் அப்படிங்கிற ஒரு மலையாள சேனலை பேஸ் பண்ணி இருக்குன்னு ஏற்கனவே ஒரு இது போட்டிருந்தாங்க, தமிழ் ஆரா அப்படிங்கிறது. அவங்களுக்கு கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அது பெரிய இஷ்யூ இருந்துச்சு. அப்புறம் ஜஸ்ட் என் கே அப்படின்னு ஒருத்தர் பேசினார், அப்புறம் நம்ம குரு வித்யாகர் அவரும் பேசியிருந்தார். ஆனால் இப்போ வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஸோ இந்த மாதிரி பூனை காணாமல் போன விஷயம் வீடியோ எதுவும் அவங்க சேனலில் இருக்கா அப்படின்னு, ஏன்னா அவங்க ஒரு பூனை வளர்க்குறாங்க லேசி அப்படிங்கிற ஒரு பூனை, போய் பார்க்குறேன் அதே கண்டென்ட்.
இவங்க எப்போ வீடியோ போட்டிருக்காங்கன்னா மார்ச் 27, 2020 ஒரு 6 மந்த்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மார்ச் 27, 2021 6 மந்த்ஸ் ஆகுது. ஸோ அப்போ போட்டிருக்காங்க அவங்களோட லேசி காணாமல் போச்சு அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார். அவங்க போட்டது உண்மையாக இவங்க போட்டது உண்மையான்னு தெரில. அடுத்த நாளே அந்த வீடியோ அவர் போட்டிருக்காரு, ஏய் லேசி கிடச்சிருச்சு, லேசி காணாமல் போடுச்சு. அதில் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கொடுக்கல அவர், ஆனால் இவர் கொஞ்சம் விவரமானவரனால சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, ஓ இதுவும் அதுலேருந்து எடுத்தது தானா அப்படின்னு சொல்லி. சரி கண்டென்ட்டை காப்பி அடிக்கங்க, அதை விடுங்க. ஏன் அப்படி மக்களை ஏமாற்றி, அதாவது ஒரு பூனை எவ்வளோ பேர் அந்த ஒரு பெட்டில் ஓராக இருப்பாங்க, அவங்களோட எமோஷனலை தூண்டிவிட்டு அதுக்கோர யார் வேணாலும் கமாண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. தவறு ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப தவறு, நான் டீசெண்டாக தான் சொல்கிறேன், ரொம்ப தவறு ப்ரோ. ஒரு வியூஸ்காண்டி மற்றவங்களோட எமோஷனல், அதை விட நீங்கள் அந்த உங்கள் குழந்தைங்கிறீங்க, ஒரு குழந்தை காணாமல் போனால் நீங்கள் இப்படி தான் வீடியோ போடுவீங்களா? காணாமல் போனதுக்கு ஒரு டைம் என் புள்ள கிடச்சிட்டான் அப்படிங்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. அது பார்க்கும்போது என்னப்போ அப்படி பண்ணிட்டீங்களேன்னு. ஸோ அடுத்த வாட்டி ப்ராங்க் பண்ணும்போது கொஞ்சம் இதுக்கு நீங்கள் ப்ராங்காக கூட மாற்றிருக்கலாம், ஓ அது பண்ணிட்டீங்களோ பமியக்காக்கிட்டே எப்போ நான் காணாமல் போயிட்டீங்க பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை கழிவுத்தனும்னு வந்தால் நான் சொன்ன வேலிட் பாயிண்ட்ஸை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கழிவுத்த வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் டு பாய்.